மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு டப்பா வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்ன கிராஃப்ட்ன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டீஷர்ட்லாம் வாங்கினா கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இது தான் இல்லை, உங்கள்கிட்ட வேறு என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சஸ்க்கு இந்த பேப்பர் ஃபுல்லாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லோ கலர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கூட ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே அந்த ஒவ்வொன்று இதாக எடுத்து அப்படியே ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரவுண்ட் கலர் ரவுண்ட் பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இந்த ப்ளூ கலர் பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு கூடை பின்ன போகிறோம். அது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் பேப்பரை ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒட்டினதுக்கு நெக்ஸ்ட்டு பேப்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேப்பரில் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேப்பராக விட்டு விட்டு ஒட்டிக்கோங்க. வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பொறுமையாக இருக்க பொறுமையாக ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே இடத்துல ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சா. இப்போ இன்னொரு லேயர் நான் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இன்னொரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து அதே மாதிரி அந்த பாக்ஸில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின பேப்பர் வந்து அடியில் போகிற மாதிரியும், ரெண்டாவதாக பேலன்ஸ் இருக்கிற பேப்பர்ஸ் வந்து மேலே வர மாதிரியும் ஒட்டிக்கோங்க. ஒரு செக்குடு ஷேப்பில் வந்து இதை ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பேப்பரும் விட்டு விட்டு அதில் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, செகண்ட் லேயரும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் தேர்ட் லேயரும் ஒட்டியிருக்கேன். இன்னும் ரெண்டு லேயர் பேலன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் நான். இப்போது இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக அதை வந்து உள்ளேயே ஒட்டி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி அதில் ஒட்டிக்கிட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் அங்கங்கே வந்து ஒட்டிக்கோங்க. நான் வீடியோவில் ஒட்டுறேன்ல, அதே மாதிரி அங்கங்கே ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒட்டி முடித்தாச்சு. இது வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி, அதில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அது வந்து உள்ளே எனக்கு கேப் இருந்தது, ஸோ நான் அதில் ஒட்டிட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கூடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ஃப்ளார் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம இது ஆல்ரெடி பண்ணினது தான், பேலன்ஸ் இருந்தது, ஸோ நான் அதை அப்படியே வச்சுட்டேன். ஒரு ஃப்ளார் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டு லீஃபும் அதில் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் பிளாங்காக இருந்தது இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு ப்ளூ கலர் வந்து ஜமுக்கி எடுத்து அங்கங்கே ஒட்டிக்கிறேன். இந்த எல்லோ கலரில் மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஓகே, நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன வேலை தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து நான் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பால் ஷேப்புக்கு வந்து அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, நியூஸ் பேப்பர் நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பரை வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து வைக்க போகிறோம். க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. நான் வந்து க்ளூ போடாமல் அப்படியே வச்சிட்டேன். ஓகே, க்ளூ போட்டு அப்ளை பண்ணி அதுக்குள்ளே வச்சுடுங்க. வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெடி பியர். நான் வந்து என்கிட்ட குட்டி டெடி பியர் ஒன்று இருந்தது, ஸோ அந்த டெடி பியரை உள்ளே வச்சுருக்கேன். குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அது கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறனால குட்டியாக ஒன்று எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். உள்ளே வச்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்ச. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாய்.